அலகம்தில்லா அஷகதல்லா இல்லாஹா இல்லல்லா வகதகு இல்லாசரி கிழகு அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம் அல்லாவுடன் யாரையும் எதையும் சேர்த்து அழைக்க மாட்டோம் பரிபூர்ணமான சக்தி அல்லாவுக்கு மட்டும்தான் இருக்குது அல்லாவை சார்ந்துடாமல் எந்த ஒன்றுக்கும் சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம் அல்லாஹ் நம்மளுக்கு அனுப்பிச்சி வச்ச இறுதி வேதமான குரான் தான் மார்க்கத்தின் ஒரே மூலாதாரம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம் அல்லாவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமான இஸ்லாமை நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம் இஸ்லாங்கிறது வந்து டேரக்டு மீனிங் பார்க்க போனால் சரணடைந்தல் அடிப்பணிதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்ட் மீனிங்கை பார்க்குறோம் ஆனால் அந்த மொழியோட அரபி மொழியோட ஆழமான அர்த்தத்தை நம்ம பார்க்கும்போது அது வந்து சலாம் சலாம்னு உள்ளது அரபியில் வந்து ஷீனு லாமு மீமு அந்த மூணு வார்த்தை ரூட்டு வீடு கொண்டதாக இருக்குது அதுக்கு வந்து அமைதி சாந்தி பீஸ் அந்த மாதிரி வந்து நம்ம பொருள் கொள்கிறோம் இந்த இஸ்லாம் வந்து அடி பண்ணிடுறதை வந்து அல்லா வந்து கம்பல்சரியாக ஆக்கலை பல இது வந்து கம்பல்சரியாக சரண அப்படின்னு ஆக்கலை அல்லா நம்மளுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறாங்க நம்மளாக மனப்பூர்வமாக தேர்ந்தெடுத்து நம்ம வந்து அந்த மார்க்கத்தை பின்பற்றணும் அந்த மார்க்கத்தை பின்பற்றுனா அந்த மார்க்கத்தில் உள்ள சட்டத்திட்டங்களை பின்பற்றணும் அல்லாஹ் வந்து குரானில் நிறைய சட்டத்திட்டங்களை சொல்லியிருக்காங்க அந்த தி திட்டங்களை நம்மளாக மனம் நம்மளாக மனப்பூர்வமாக அதை பின்பற்றணும் ஏன்னா மார்க்கத்தில் எவ்வித நிர்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் நம்ம குரானில் சொல்லியிருக்காங்க இதன் மூலியமாக ஒரே சக்தி பரிபூர்ணமான சக்தி அல்லாக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு அல்லா நம்மளுக்கு நன்மை தீமையை உள்ள சட்ட புத்தகமாக ஆக்கி வச்சுருக்கிற வேதத்தை நம்ம பின்பற்றும் போது அந்த இஸ்லாம்னு உள்ள மார்க்கத்தை பின்பற்றுறோம் நம்ம வந்து பேர் ரீதியிலேயோ இல்லை நம்ம பெற்றோர்கள் இஸ்லாத்தை சார்ந்தவங்க அதை வந்து நம்ம பின்பற்றுறதுனால நம்மளும் இஸ்லாமியர்கள் நம்மளும் முஸ்லீம்கள் தமிழில் சொல்லப்போனால் சரணடைந்தவர்கள் அரபியில் சொல்லப்போனால் முஸ்லீம்கள்னு வந்து கிடையாது அந்த இதை பின்பற்றுறவங்க அந்த சட்டத்திட்டங்களை பின்பற்றி அல்லாவை மட்டும் நம்பிக்கை கொண்டு அந்த அல்லாஹ் சொன்ன சட்டத்திட்டங்களை பின்பற்றுறவங்க தான் உண்மையான உள்ள மார்க்கத்தை பின்பற்றுகிறாங்க அதை செய்கிறவங்க தான் வந்து முஸ்லீம் அதுனே அந்த இஸ் அதை சீனு லாம் மீம் அந்த இஸ்லாம்னு உள்ளது வந்து முஸ்லீம்னு வருது இஸ்லாம்னு உள்ள வருது அந்த அதனால் வந்து சலாம் சலாம்னு உள்ள வருது அந்த ரூட் வேர்டு இது எல்லாத்துலேயும் வர்றதுனால நம்ம அதை பின்பற்றுறனால தான் இது இந்த 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 இப்போ நம்ம செய்கிறதுனால தான் அதை பின்பற்றுறதா அர்த்தம் பெயர் ரீதியிலேயோ இல்லை வந்து மற்ற இதுலையோ கிடையாது செயலில் உள்ள உள்ளடங்கியதாக இருக்குது அல்ல வந்து யார் கரெக்டான இஸ்லாத்தை பின்பற்றுறாங்க அப்படின்னு உள்ள கண்டறியத்துக்கு நீங்கள் சோதிக்காமல் யாரும் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சோதனையை கட்டாயப்படுத்தி வச்சுருக்காங்க இந்த மனப்பூர்வமாக நம்ம ஏற்றுக்கிட்டோமா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஒரு சோதனையை வச்சுருக்காங்க அந்த சோதனையிலேருந்து யாரும் அப்பாற்பட்டவர்கள் நபிமார்கள் தூதர்கள் எல்லாரும் நம்ம சோதனைக்கு உட்படுத்துவோம் உட்பட்டு போடுவோம் அதுவும் சோதனை எது எதில் சோதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நம்ம சொல்லியிருக்காங்க இன்ஷால்லா அல்லாஹ் சொன்ன குரான் வசனத்தை நம்ம பார்ப்போம் அவுதுபுல்லாய் மின் சீத்தான் நெரும் பி சின் ரஹ்மான் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் சோதிக்கப்பட்டதை போல் அல்லாமல் சோதனத்துக்கு நுழைந்து விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கின்றர்களா தூதர்களும் நம்பிக்கை கொண்டவர்களும் கடவுளின் வெற்றி எங்கே என்று அவர்கள் கூறுகின்ற வரை அவர்கள் கஷ்டங்கள் மற்றும் துன்பத்தங்கள் கொண்டு சோதிக்கப்பட்டனர் மேலும் அலக்களிக்கப்பட்டனர் கடவுளின் வெற்றி அருகிலே உள்ளது இந்த வசனத்தை நம்ம ஒன்று ஒன்றும் ஒரு வசனத்தை படித்தோன்னா அதில் அந்த அந்த அதில் உள்ள சாரை நம்ம அப்படியே உணர்ணு இதில் வந்து எல்லாரும் வந்து சோதிக்க சோதிக்காமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தூதர்களும் நம்பிக்கை கொண்டவர்களும் கடவுளின் வெற்றி எங்கே என்று கூறுகிற அளவுக்கு அவங்க வந்து துன்பத்தை கொண்டு சோதிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படின்னா அலக்களிக்கப்பட்டாங்க உண்மையான நம்பிக்கையை வெளிக்கொண்டு வருவதுக்காக அவங்க வந்து அலக்களிக்கப்பட்டாங்க அது அடுத்தடுத்த வசனத்தில் வரோம் எதுக்காக சோதிக்கிறனுங்கிறது அந்த அவங்க வந்து அலக்களிக்கப்பட்டன அல்லாவுடைய வெற்றி அருகிலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதுக்கப்புறம் எதுக்காக அல்லாஹ் சோதிக்கிறாங்க அப்படின்னு உள்ளது பார்க்கும்போது உமக்கு முன்னர் இருந்த சமூகத்தவர்களும் தூதர்களை நாம் அனுப்பினோம் மேலும் துன்பங்கள் கஷ்டங்களை மூலம் அவர்களை சோதனையில் ஆத்தினோம் அவர்கள் எரிஞ்சக்கூடும் கூடும் என்பதற்காக நம்ம ஒரு சோதனை வரும்போது அல்லா கிட்ட கேக் கேட்கிறோமா எரிஞ்சு அல்லா கிட்ட இறைஞ்சிரமா அப்படின்னு இதுக்காக ஒரு சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு வசனத்துல சொல்லும் போது அவங்க வந்து உண்மையான திட நம்பிக்கைய வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஏன்னா வந்து நம்ம நம்மளை பத்தி நம்மளுக்கு உதாரணத்துக்கு என்னை பத்தி எனக்கே தெரியாது இப்போ நானும் வந்து நான் நானும் சம்மீட்டர் தான் நானும் முஸ்லீம் தான் நான் பல வருஷமாக இதை நான் பின்பற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த ஒரு பர்டிகுலர் சோதனை சுச்சுவேஷனில் போடும்போது நம்ம ஆள் மனதில் இருக்கிற எண்ணம் அப்போ தான் வெளிக்கொண்டு வரும் அதேமாரி வந்து நம்மளை நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியாததே வந்து அந்த சுச்சுவேஷனில் போடும்போது தான் அது வந்து வெளிக்கொண்டு வருது அதனால நம்மளே நம்மளை சோதிச்சுக்குனு சோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் கரெக்டாக அல்லாவோட வசனத்தை நம்ம பின்பற்றுறோமா அப்படின்னு நம்மளை வந்து சீர்திருத்திக்கனு எது இதுக்காக இதுக்காக தான் எல்லா சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அவ்வளோ ஜிம் பிஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் நம்முடைய சோதனை அவர்கள் வருத்திய போது அவர்கள் மட்டும் இறைஞ்சிருந்தால் அப்படின்னு அல்லா வந்து நம்மள்ட்ட ஒரு கேட்குறாங்கன்னா உங்களை வந்து சோதிக்கிறேன் அப்போ மட்டும் என் என்கிட்ட வந்து நீங்கள் உதவி கேட்டிருந்தா இறைஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மாறாக அவர்கள் இதயங்கள் கடினமாகிவிட்டன இதயங்கள் வந்து கடினமாகின இந்த சுச்சுவேஷன் இந்த சோதனையில் வந்து நம்ம வந்து ஒரு கோவத்தை கம்பேர் பண்ணி பார்க்கலாம் ஒரு கோவம் வராமல் ஒரு சுச்சுவேஷனு ஒரு அன் ஒரு இது வந்து நம்மளுக்குள்ளே ஒரு நடக்குதுன்னா அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து கிட்ட வந்து இறஞ்சிருந்தாங்கன்னா அந்த சுச்சுவேஷனை சாஃப்டாயிருப்பேன் மாறாக வந்து அவங்க இதயம் வந்து கடினம் ஆயிடுச்சு கடினம் ஆயிடுச்சின்னா ஒரு இருக்கிடுச்சு மேலும் சாத்தான் அவர்களுடைய கண்களுக்கு அழகாக ஆக்கிவிட்டான் அந்த மாதிரி இதயம் கடினம் ஆன பிறகு அவங்க செய்கிறது தப்பு பூரா அழகாகுது ஆமாரி இப்படி தான் இப்படி நடக்கும் இப்படி செஞ்சால் தான் வந்து எனக்கு வந்து மதிப்பு கிடைக்கும் இப்படி செஞ்சால் தான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தப்பான எண்ணங்களை கொண்டு வந்து சா சாத்தான் தூண்டுறது வந்து அவங்க கண்ணுக்கு வந்து அழகாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இவ்விதமாக அவர்கள் கொடுக்கப்பட்ட தூது செய்தியை அவர்கள் அலட்சியம் செய்தனர் ஒவ்வொன்றிலும் வாசல்கள் அவர்களுக்கு திருந்து விடுகின்றோம் பின்னர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்கள் கழிப்புடன் இருக்கும் போது திடீரென அவர்களை தண்டிக்கின்றோம் அவர்கள் முற்றிலும் திடுக்குற்றவர்களாக ஆகி வருகின்றனர் அவங்க எதையும் கடினம் ஆயிடுச்சு கடினமாகி சாத்தானோட வழியை சாத்தான் வந்து அவங்க கண்ணுக்கு அழகாக்கி அழகாக்கிட்டான் நீ தான் நல்லது இப்படி செஞ்சாதான் உனக்கு மதிப்பு கிடைக்கும் டிக்னிட்டி டி டிக்னிட்டியை பற்றியும் அடுத்த அடுத்த வருஷத்துல நம்ம பார்ப்போம் டிகினிட்டினா கன்னிய கண்ணியம் வந்து அல்லாக்கிட்டேருந்து தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நம்ம அதை வந்து நம்ம வந்து வேற இதில் நம்ம நம்ம இதெல்லாம் செஞ்சாதான் டிக்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை கோபத்தையோ இல்ல மத்த உள்ள வகையில ஒரு அல்லா கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுல நம்ம தேடும் போது அது வந்து இடையங்களுக்கு கடினமாயின்ன அவங்க சேர்த்தா வந்து அவங்க கண்ணுக்கு வந்து அழகாக்கிக்கிறான் அப்படியே வந்து அல்லா வந்து அவங்கள அந்த இதுலேயே தொடர்ந்து விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பின்னர் அவர்களுக்கு கொடுக்க அவர்கள் கழிப்புடன் இருந்து கொண்டிருக்கும் போது திடீரென அவர்களை தண்டிப்போம் அதுலயே அவங்க இருந்துகிட்டு இருக்கும்போது திடீரென தண்டிப்போம் தீயவர்கள் இவ்விதமாக அழித்தொறிக்கப்பட்டனர் பெரும்பட்சத்தின் ரச்சகருக்கே புகழ்ச்சிக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சோதனை பற்றி சொல்லும் போது இது உங்களுடைய விசுவாசத்தின் பலத்தை நிரூபிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சோதனை வந்து நம்ம விசுவாசம் நம்ம வந்து நானும் சமிட்ரு தான் எனக்கு நல்ல இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எத்தனை வாட்டி வேணும்னா வாயால் சொல்லிக்கலாம் அந்த இதில் சோதிக்கும் போது நம்ம வந்து அதில் எப்படி ரியாக்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்மளே ரிசல்ட்டை பார்த்துக்கலாம் இது அல்லா சொன்ன மாதிரி செஞ்சுருக்கோமா அப்படின்னு சும்மா உதாரணத்துக்கு அல்லா வந்து ம மது அருந்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து இப்போது ஏதாவது ஒரு இப்போ தான் ஃபேஷனாக இப்போ எல்லாம் பார்ட்டிலையும் மது வந்து வந்துருச்சு ஈவன் நம்ம இன்டர்நேஷ்னல் டிராவல் பண்ணும்போது ஃப்ளைட்டில் கூட ஃப்ரீயாக மது கொடுக்குற அளவுக்கு ஆகிடுச்சி அந்த மாதிரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் ஃப்ரீயாக தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துடுறோமா அல்லாவை நினைவு கூர்ந்து அல்லாவோட வசனத்தை நினைவு கூர்ந்து இது வந்து உண்மையான முஸ்லீம்கோட தன்மை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறோமா அப்படி இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் இது இதேமாரி கோவத்துக்கு உள்ள சுச்சுவேஷன் வரும் க கருப்பை பாதுகாக்கிறதுக்குள்ள சுச்சுவேஷனுக்கு வரோம் பொருளாதாரத்துக்குள்ள சுச்சுவேஷன் வரோம் எல்லாத்துக்கும் வரும் அதில் நம்ம எதை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கும் போது அது நம்ம விசுவாசத்தோட பலத்தை நம்ம நிரூபிக்கிறோம் நல்லா கிட்ட பலத்தை நிரூபிக்கிறோம் ஏன்னா முன்னாடி நம்ம பார்க்குறோம் சோதிக்காமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை அப்படின்னு நீ குடிக்கணும்னா குடிச்சிக்கலாம் அதோட இது வந்து பிரதிபலன் வந்து நீ தான் அனுபவிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உள்ளதை நம்ம பார்த்தோம்னா சாத்தா வந்து அவங்க கண்ணுக்கு அழகாக்கிடுவான் அழகாக்கிக்கிட்டு அப்படியே தொடர்ந்து சென்று திடீர்னு அவங்களை தண்டிக்கிற அவங்க தண்டனைக்கு வரைக்கும் அவங்கள வந்து வழிகேட்டுல அப்படியே அல்லா திறந்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மறைத்து கொண்டாலும் அல்லது அவற்றை வெளிப்படுத்தினாலும் அல்லது இரவில் அதை மறைத்தாலும் அல்லது பகலில் வெளிச்சத்தில் செயல்பட்டாலும் அது ஒன்றே ஆகும் அல்லாக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான் நம்ம மறைச்சானோ வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அறிகிறவங்களா இருக்காங்க அது வந்து நம்மளுக்கே நம்ம வந்து தெரியுது என்ன இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நான் இப்படி நடந்துக்கிட்டேனே அப்ப நான் வந்து அப்போ நான் வந்து இன்னும் நல்ல முஸ்லீம்னு சொல்லிக்கிறது வந்து அப்போ ஒரு இதாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்மளே சரி செஞ்சுக்குங்க இன்னொரு வசனத்தில் சொல்லியிருக்கும் போது அவங்க தவற சுட்டி காட்டும்போது அவங்க உணர்ந்து சீர்திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லாரும் பர்ஃபெக்ட் இல்லை எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம செஞ்சிடறோம் அந்த செஞ்ச தவறை வந்து சரி நான் தவறு செஞ்சது சரி தான் நான் இப்படி தான் இருக்குன்னு இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாமல் அல்லா கிட்ட மன்றாடி இது சீர்திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க சோதனையில் ஆர்த்தப்படாமல் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறுவதற்கு அவர்கள் விட்டு விடுவப்படுவார்கள் என்று மனிதர்கள் இணைத்து கொண்டிருக்கின்றார்களா அவர்கள் முன்னோர்களை நாம் சோதித்தோம் ஏனெனில் உண்மையாக இருப்பவர்களை கடவுள் சிறப்பிக்க வேண்டியது இதும் சோதனை எதுக்காக சோதிக்கிறோன்னா யார் உண்மையாக இருக்காங்க அப்படின்னு அவங்க கண்டெடுஞ்சி அவங்கள வந்து சிறப்பிக்க வேண்டிய இருக்கிறது மேலும் பொய்யர்களை வெளிப்படுத்த வேண்டியுள்ளது நம்ம உண்மையான எண்ணம் யாருக்கும் தெரியாது நம்ம வெளியில் வந்து நைஸ் ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு இங்கே ஒரு மார்க்கன்னாலே வெளி தோற்றத்தை வச்சு தான் பண்ணுறாங்க ஒரு மார்க்கத்தில் வந்து ஒரு காவி ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அது ஒரு பட்டையை போட்டுக்கிட்டு இதை மார்க்கன்னு வெளிப்படுத்துகிறாங்க இன்னொரு மார்க்கத்தில் தொப்பி தாடி ஜுப்பா போட்டுக்கிட்டு அதை மார்க்குன்னு வெளியிடறாங்க இன்னொரு இதில் எல்லாத்துலேயும் மார்க்கன்னா வந்து அதை வந்து ஒரு ட்ரெஸ்ஸில் காமிக்கிறாங்க எல்லாம் வந்து மார்க்கத்தை வந்து ட்ரெஸ்ஸில் சொல்லல அவங்களோட எண்ணத்தில் செயல்முறையில சொல்லியிருக்காங்க நம்ம செய்கிறத பார்த்துட்டு அடா இன்னும் ஒரு ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக காப்பாத்துறாங்க தனக்கே எதிராக இருந்தால் கூட நியாயமா சாட்சி சொல்கிறாங்க பொய் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கூட உள்ளவங்க நம்ம ந நம்ம மார்க்கத்தை நம்மளோட ஆக்ஷனை கொண்டு அறிகணும் ஏன்னா வந்து இஸ்லாம் முஸ்லீம் எல்லாமே அந்த செலாம்னு உள்ள வார்த்தையில் வருதுன்னு பார்க்குறோம் அப்போ நான் வந்து முஸ்லீம்னா அந்த அந்த இஸ்லாமை வந்து என்னோட செயலில் வந்து மற்றவங்க பாக்குற மாதிரி நான் வந்து ஒரு ஒரு ஆளும் செயல்படுத்தி காட்டுனே அதில் தான் அதனால் தோற்றத்தில் வந்து நம்ம வந்து செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் அதனால் சோதிக்கிறது எதுக்காகனா உண்மையால் இருப்பவர்களை சிறப்பிச்சு பொய்யர்களை வெளிக்காட்டுறது நீ உண்மையானா பொய்யனா இப்போ நானே எப்போ என்னை பற்றி எனக்கே தெரியாது அது நான் உண்மையிலேயே நான் வந்து அல்லாவோட வசனத்துக்கெல்லாம் கட்டுப்பட்டு தான் இருக்கேனா இல்லை வந்து நானே தான் எனக்கு தானே நான் முஸ்லீம் முஸ்லீம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேனா அப்படி அல்லா வந்து இந்த மாதிரி நிறைய அளவுக்குள்ள நிறையா சொல்லியிருக்காங்க ஒரு வசனத்தில் சொல்லும் போது அல்லா மட்டும்னு தனித்து கூறும்போது மருமையோட நம்பாதவங்களோட எதையும் சுருங்கிடும் அல்லாஹ்வுடன் மற்ற பேர் மற்ற பேர்னா தூதரோட பேரோ நபிமார்களோட பேரோ சேர்த்து அழைக்கும் போது அவங்க திருப்தி அடைகிறாங்க அப்போ நான் அந்த ஸ்டேஜில் இருக்கேனா இப்போ லா இல்லை இல்லைல்லான்னு சொன்னால் என் மனசு பரிபூர்ணமாக ஏற்றுக்குதா அப்படின்னு ஏற்றுக்குச்சின்னா நான் குரானை பின்பற்றுறேன் குரானை பின்பற்றுறதுனால அல்லாஹ் சொன்னேன் அந்த இஸ்லாம்னு உள்ள மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன் அந்த இஸ்லாமை நான் பின்பற்றுறதுனால நான் முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணலாம் இல்லை அங்கேனா லாயிலாக இல்லைல்லான்னு மட்டும் சொன்னால் சில பேர் வந்து அடிக்க வராங்க மீதி உள்ள பாதி மீதி உள்ளது எங்கே ஏன் அழிய மறந்துட்டேன் ஏன் வந்து முகமது நபியை சேர்த்து அழைக்க மறந்துட்டேன் ஏன் ஈசா நபியை அழைக்காம கடவுளை மட்டும் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப்பும் அவங்களோட பிடிச்சவங்கள சேர்த்து அழைக்கணும்னு சொல்லிவிட்டு அவங்க அது மூலியமாக வெறுப்பு கொள்கிறாங்க லாயிலாக இல்லைலான்னு சொன்னால் அவங்களுக்கு வெறுப்பு தான் அதிகமாகுது இதை மூலயமா அவங்க எந்தெந்த ஸ்டேஜில் இருக்காங்க நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கோமா நம்ம நல்ல ஸ்டேஜில் இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பரிசீலிச்சுக்கணும் நம்மளே அதனால் பாவம் செய்வங்களை வந்து ஒருபோதும் ஏமாத்தி விடலான் என்று நினைக்காதீங்க அவங்க தீர்மானம் மெய்யாகவே தவறானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பதினொன்று பதினொன்றாவது வசனம் பதிமூணாவது சூறா எல்லாம் சொல்கிறாங்க பொதுபிளாய் ரஹ்மான் சைதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வருடனும் இருக்கும் மாணவர்கள் அணிகள் மாறி மாறி முறைகளை எடுத்துக்கொள்கின்றனர் அவர்கள் முன்புறமும் அவர்கள் புும் பின்புறமும் உங்களுடன் இருக்கின்றனர் மேலும் கடவுளின் கட்டளைக்கேற்ப அவர்கள் உங்களை பாதுகாக்கின்றனர் கடவுளின் கட்டளைக்கேற்ப உங்களை பாதுகாக்கின்றனர் இவ்விதமாக எந்த மக்களின் நிலையையும் மாற்றிக்கொள்ளும் முடிவை அவர்களே செய்தாலே அன்றி கடவுள் மாற்றுவதில்லை டிஃபால்ட்டாக அல்லா வந்து கருணையோட தான் நம்ம பிறந்திருக்கோம் அல்லா கிட்டேன்னு உள்ள எல்லா பிளெஸிங்கோட தான் நம்ம பிறந்திருக்கோம் அதை நம்மளாக மாத்திக்காத வரைக்கும் அது மாறுதில்லை எல்லாம் நல்லது நடக்கும் நம்மளாக வந்து அல்லா கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத செஞ்ச பிறகு அதை வந்து நம்மளாக விளைய வச்சுக்கிறோம் அந்த முன்னாடி உள்ள வசனத்தில் பார்த்தா மாதிரி நம்ம ஒரு அல்லாவோட கட்டளைக்கு நம்ம மாறி போகும்போது இதயங்கள் கடினமாகின்றன நம்ம க சைத்தான் வந்து அந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம செய்கிறதுலாம் நல்லது மாதிரி காமிக்கிறான் இதை மூலியமாக அவங்கள தொடர்ந்து செலுத்தி அதே வழியிலேயே அவங்கள செல்ல வச்சு கடைசியாக தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லியிருக்காங்க அதனால் இந்த இதை வந்து அல்லா வந்து நம்ம தண்டிக்கல நம்ம செயலில் நம்மளே தண்டனைக்கு உள்ளாகிக்கிறோம் அவங்களோட அவளோட தீய செயல்களால் தான் தண்டனைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அவர்கள் நல்ல காலத்தையும் அவர்களுடைய கஷ்ட காலங்களும் தர்மத்துக்கென கொடுப்பார்கள் அவர்கள் கோபத்தை அடக்கி கொள்வார்கள் மேலும் மக்களை பிழை பொறுக்க கூடியவர்களாக இருக்கின்றனர் கடவுள் பெருந்தன்மையுடையவர்களை நேசிக்கின்றார் அதனால வந்து பெருந்தன்மையோடு இருக்குன்னு கோபத்தை அடக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க ரஹ்மான் ரஹீம் உமக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய இரட்சகரின் வெளிப்பாடுகள் சத்தியம் என அடையாளம் கொண்ட ஒருவன் குரடனான இருக்கும் ஒருவனுக்கு சமமானவனா ஒரு மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் வந்து சொல்கிறாங்க அறிவுடையவர் நம்ம வந்து அறிவுடையவரா நம்ம வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கிறோம் அறிவுடைய அறிவுடையவர்னு அறிவுடையவர்கள் யாருன்னா இன்னொரு வசனத்தில் அல்லா சொல்லும் போது இப்போ மூணாவது சூறாவில் பதினெட்டாவது வசனத்தில் அறிவுடையவர்களோட சகாதத்து என்னான்னா லாயிலாக இல்லைல்லா அப்படின்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வசனத்தில் அல்லா சொல்லும்போது அறிவுடையவர்கள் வந்து இந்த வசனத்தெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவங்க வந்து சீர்திருத்தி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால இந்த மாதிரி நம்ம செயல்பட்டாதான் நம்மளுவள்ள அரியடியோர்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதெல்லாம் வந்து அல்லா நம்மளுக்கு அளவுக்கொள் பல வ வசனத்தில் அல்லா நம்மளுக்கு வந்து அளவு கொள்ளு சொல்லியிருக்காங்க இப்போ நம்மளாலே நம்ம சோதிக்கிறதுக்கு நான் வந்து முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து நம்மளை ஒரு சோதி சோதிச்சு கொள்றதுக்கு இன்னும் நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அதில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம் அல்லாஹ் அலகமதுலா அஷகுத் அல்லா இல்லாஹா இல்லல்லாஹ் பகதகு லா கிழகு அதுக்கப்புறம் நம்பிக்கையாளர்களோட தன்மையை பற்றி சொல்லும் போது நம்பிக்கை தன்மைன்னா நான் இது முஸ்லீம் இஸ்லாம் மார்க்கத்தை பின்பற்றுறவங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய அளவுக்குள்ள சொல்லியிருக்காங்க நம்மளும் ரிப்பீட்டடாக குரான் ஜும்மா ஜும்மா பயன்லாம் நிறையா வாட்டி பார்த்துருக்கோம் நம்ம முஸ்லீம்னா யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்டோன்னா நம்ம இப்போ நம்ம என்ன பதில் சொல்லுவோம் அவங்களோட ஆதார் கார்டை வாங்கி பார்த்தா தெரிஞ்சிடும் இவங்க முஸ்லீமாக என்னான்னு அதுக்கப்புறம் அவங்களோட பேர் கேட்டாங்கன்னா நான் வந்து அவர் முஸ்லீமாக இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவேன் அல்டி அப்படி இல்லாட்டி வந்து அவர் தோட்டம் தொப்பி போட்டு தாடி வச்சுருந்தாருன்னா இவர் முஸ்லீம்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படி செய்கிறோம் ஆனால் அல்லா வந்து சில க இது இதை கேரக்டரை சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி நடந்துக்கிறவங்க தான் வந்து முஸ்லீமு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க அதில் வந்து ஒன்று வந்து எப்படின்னா தங்கள் ரட்சகர் தேர்தலில் உறுதிப்பாடு சகித்திருப்பவர்கள் தொடர்பு தொழுகையை சலாத்தை கடைப்பிடிப்பார்கள் மேலும் வாழ்வாதாரங்கள் அவர்கள் கூறியிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செலவு செய்வார்கள் மேலும் நல்லதை கொண்டு கெட்டதை எதிர்கொள்வார்கள் இவர்கள்தான் மிகச்சிறந்த தங்குமிடத்திற்கு தகுதி பெற்றுவிட்டார்கள் இந்த கேரக்டரில் சொல்லும்போது அவங்க தொழுவாங்க ஜக்காத்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நல்லதை கொண்டு கெட்டதை எதிர்கொள்வாங்க இதை வந்து அல்லாஹ் இதெல்லாம் நம்ம அல்லா கொடுத்துக்க நம்மளுக்கு வந்து ஒரு ஹிண்ட்டு இது ஆனால் பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ் அல்லா ரெடியாக வச்சுருக்காங்க அதை நம்ம வந்து அனுபவிக்கிறதுக்கு உள்ள இதெலாம் வந்து டிப்ஸ் அது பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ன்னு உள்ளது இந்த வாழ்விலையும் சரி மறு உலகிலையும் சரி அந்த பர்ஃபெக்ட் ஹாப்பினஸ்ஸை நம்ம வந்து பரிபூர்ணமான மகிழ்ச்சியை நம்ம அனுபவத்துக்கு உள்ள ஒரு அறிவுரையாக அல்லாவுக்கு சொல்லியிருக்காங்க அறிவுரை குரானில் சொல்லியிருக்கிறதுனால அது வந்து ஒரு கட்டளை அவங்க வந்து நன்மையை கொண்டு தீமையை எதிர்கொள்வாங்க நல்லதை கொண்டு கெட்டதை எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க தொடர்ந்து அடுத்த வசனத்திலேயே தங்களுடைய பெற்றோர்களிலும் தங்கள் துணைகளிலும் தங்கள் பிள்ளைகளிலும் உள்ள நல்லோர்களுடன் சேர்ந்து ஏதன் தேற்றத்துக்குள் நுழைவார்கள் இப்படிப்பட்ட இது ரிவார்டை தான் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட பெற்றோர்கள் நம்மளோட வாழ்க்கை துணைகள் பிள்ளைங்க எல்லாரோட சேர்ந்து நம்ம வந்து நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு ஏன்னா இந்த மாதிரி இதை வந்து நம்ம ஒரு செயல் போய் நம்ம வந்து இப்போ செஞ்சோன்னா அது நம்மளை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களும் அதே மாதிரியே வரும் ஏன்னா எந்த பிள்ளையும் வந்து அந்த ஒரு இதில் சொல்ற மாதிரி பிள்ளைங்களாம் வந்து கெட்ட வார்த்தை பேச மாட்டாங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால நம்ம சொல்றது நம்ம தான் நம்ம பிள்ளைங்க ரிப்பீட்டடாக செய்யும் நம்மளுக்கு தெரியாது நம்ம இன்னைக்கு நான் ஒரு காரியம் செஞ்சேன்னா அதே காரியம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க வந்து அதை திரும்பி செய்யும் ஆனால் நம்மளை வந்து பார்க்க நம்மளை பார்த்து தான் அதை செய்யுது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னோதோரணமாக நம்ம இருக்கும் போது அவங்களும் நல்ல ஒரு நன்னறியான வழியில் அந்த இஸ்லாத்தை பின்பற்றுவாங்க அவங்களும் அந்த முஸ்லீமாக இருக்கும் போது எல்லாம் மருமையில எல்லாரையும் நம்ம வந்து வாழ்க்கை துணைகள் பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாத்தையும் ஏதன் தோட்டங்களுக்குள் நுழைய வைப்பாங்க அப்படின்னு நல்லா சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு வாயிலின் வழியாக வானவர்கள் அவர்களிடம் வருவார்கள் நீங்கள் உறுதியோடு சகித்து இருந்ததால் உங்கள் மீது சாந்தி நிலவுவதாக எத்தகையதொரு ஆனந்தமயமான விதி இது வந்து விதி நம்ம விதின்னு போன இதில் பார்த்தோம் அல்லாவோட விதி வந்து மாறாதது அது வந்து எக்ஸ்பிரி டேட்டே அதுக்கு கிடையாது அல்லா விதினா தான் அதை வந்து யாராலையும் எந்த சூழ்நிலையிலையும் மாற்ற முடியாது அல்லா வந்து இதை விதித்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாங்கன்னா இந்த மாதிரி உங்களை சொர்க்கத்து குடும்பத்தோடு உங்களுக்கு சொர்க்கத்துக்கு நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்ன இதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியாது அதனால் நல்லதை கொண்டு தீயதை எதிர்கொள்ளுவாங்க அதுக்கப்புறம் வந்து கோவத்தை அடக்கிப்பாங்க பெருந்தன்மையோடு இருப்பாங்க தர்மம் கொடுப்பாங்க ஜக்காத்தை கடைப்பிடிப்பாங்க சலா தொடு தொ தொழுகையை கடைப்பிடிப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க இதுக்கு மாறாக உள்ளது வந்து உடன்படிக்கையை மீறுறவங்க அதுக்கப்புறம் கடவுள் கட்டளை இட்டு வந்து துண்டிக்கிறவங்க தீமையை பொருட்கிறவங்க ஏன்னா தீமையெல்லாம் எது எது எல்லாம் செய்யணும் எது கோ செய்யணும்னு சொல்லியிருக்காங்களோ அதுக்கு மாற்றமாக செய்கிறது வந்து தீமை கோபத்தை அடக்கணும்னு சொல்லியிருக்காங்க நம்ம அடக்காமல் நம்ம இருந்தோம்னா அது வந்து தீமையாக போய்டுது நல்ல வார்த்தையை பேசுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதுக்கு பதில் வேற வார்த்தையை நம்ம பேசும்போது அது தீய வார்த்தையாக போயிடுது அது நம்மளே நம்ம வந்து தீயவர்கள்னு காங்குறோம் அவர்கள் கண்டனத்துக்கு உள்ளாகிவிட்டனர் அவர்கள் மோசமான விதிக்கு உள்ளாகிவிட்டனர் அல்லா இதுலேயும் விதின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க விதினா அல்லாவோட லா மாற்றவே முடியாது இங்கே உள்ள லா இண்ட இப்போ இந்தியன் லாலாம் எடுத்துக்கிங்கன்னா அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க சில சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க அல்லாவோட லால வந்து எந்த வித சேஞ்சஸும் இல்லை இது வந்து அல்லா விதிச்சிருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி நல்லவர்களாக வாழ்ந்தாங்கன்னா நீங்கள் வந்து சிறப்பாக இருப்பங்க நீங்கள் மோசமான இது தீவர்களாக வாழும்போது மோசமான விதிக்கு உள்ளாகுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க அல்லாவோட கட்டளையை எல்லாத்தையும் அல்லாஹ் நம்மளுக்கு குரானில் கற்றுக் கொடுத்துக்கிறாங்க குரானை நீங்கள் ஏன் கவனத்தோடு ஆராய்ந்து பார்க்காது இருக்கின்றனர் அவர்களுடைய மனங்கள் மீது அவர்கள் பூட்டுகள் இருக்கின்றனவா அவர்கள் முக்கியமாக எவர்கள் வழிகாட்டுகள் தங்களுக்கு வெளிக்காட்டப்பட்ட பின்னரும் சருகை விடுகின்றார்களோ அவர்கள் சாத்தான் மயக்கிவிட்டான் மேலும் தவறான வழியில் தொடர்ந்து இட்டு செல்கின்றான் நல்லா ஒரு சரியான வழி காட்டிட்டாங்க பின்ன சரிக்கிட்டு சறுக்கிறது சகஜம் சகஜம்னு சொல்லும்போது நம்ம தவறுதலா அது கண்டினியூ ஆகக்கூடாது நம்ம ஒரு தவறுதலாக ஒரு இடத்துல அல்லா கூடாதுன்னு சொல்லியிருக்கிறத செஞ்சிடறோம் ஒரு கோப கொட்டு பண் படுத்துடுறோம் அதுக்கப்புறம் வந்து சந்தேகம் கொள்ளிடுறோம் புறம் பேசிடுறோம் இதெல்லாம் செஞ்சுட்டு அதை தப்புன்னு உணர்ந்த பிறகு அல்லாவோட வசனத்தை கொண்டு நினைவூட்டும் போது நம்ம உடனே சீர்திருந்தி நம்ம சரி செஞ்சிக்கணும் இது ரிப்பீட்டடாக நம்ம செய்யும் போது ஒரு ஸ்டேஜில் வந்து அல்ஹம்துல்லா ஒரு பர்ஃபெக்ட்டு முஸ்லீமாக ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இதை நம்ம செய்யாமல் நம்ம வந்து அதை நம்ம க செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து செய்யும் போது அவங்க வந்து சரிக்கிறாங்க சைத்தான் அவங்கள வந்து மயக்கிடுறான் எப்படி மயக்கின்றனா நீ செய்கிறது தான் சரின்னு அப்படின்னு மயக்கிறான் நீ மட்டும்தான் செய் நீ செய்கிறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு சாத்தான் வந்து அவங்களுக்கு மயக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அல்லாக்கு வந்து கோபமுற்றும் செயலை வந்து அவங்க பின்பற்றுறாங்க அவங்க அல்லாக்கு திருப்தி கொள்ற விஷயத்த வந்து அவங்க வந்து வெறுக்குறாங்க இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பு கொஞ்சம் கோணலாக போயிட்டு அதை நம்ம சரி செஞ்சுக்கலன்னா அது கோணலாகவே அப்படியே கண்டினியூ ஆகிக்கிட்டு எப்படின்னா வந்து அல்லாஹ் திருப்தி அடிக்க செயலை வந்து அவங்க செய்யறதுக்கு வெறுக்கிறாங்க அல்லா கோபமுற்றும் செயலை வந்து செய்கிறாங்க இது மூலமா வந்து அவர்கள் ஆகி விடுகின்றனர் நம்ம டிகினிட்டியை பற்றி பார்த்தோம்ல அந்த டிகினிட்டி எனக்கு வந்து கண்ணியம் என்ன என்னை வந்து இழிவுபடுத்திட்டான் கண்ணியம் கொடுக்காம என்னை வந்து இப்படி செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிகினிட்டி நம்ம வந்து கண்ணியத்தை வந்து நம்ம இந்த மாதிரி தேடுறோம் அல்லா வந்து கண்ணியத்தை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா வந்து அல்லா சொன்ன செய செயலை நம்ம பின்பற்றும் போது அல்லா நம்மளுக்கு டிகினிட்டி கொடுக்குறாங்க தங்களோட இதயங்களை சந்தேகங்களை தாங்கி இருப்பவர்கள் அவர்கள் தீய எண்ணங்களை கடவுள் மாட்டார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றனரா நாம் நாடினால் அவர்கள் பார்த்தவுடன் நீங்கள் அடையாளம் கொள்ளுவண்ணம் அவர்களை உமக்கு வெளி வெளிக்காட்டியிருக்க இயலும் எண்ணங்கள் இப்போ நம்ம சொன்னோம்ல இப்போ வெளி தோற்றத்தை பார்க்கும்போது இப்போ ஒருத்தவங்க நல்லவங்க மாதிரி இருக்கும் இப்போ அந்த அது வந்து எல்லா உள்ளுக்குள்ள தீய எண்ணம் இருக்கும் அந்த தீய எண்ணத்தை நம்ம எப்படி அடையாளம் காக்குன்னா அவர்கள் பேசுகின்ற விதத்தின் மூலம் நீர் அவர்களை அடையாளம் கண்டு கொள்ளலாம் அவங்க பேசுகிற வார்த்தை இதெல்லாம் வந்து எல்லா டைம்லையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க பேசுகிற விதத்துல நம்ம வந்து பார்க்கும் அவங்களோட உண்மையான எண்ணம் வந்து வெளிக்கொண்டு வரும் கடவுள் காரியங்களை அனைத்திலும் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நாம் உங்களை நிச்சயமாக நாம் உங்களை சோதனையில் ஆற்றுவோம் உங்களுடைய மெய்யான தகுதிகளை நாம் வெளிப்படுத்தி காட்டி வேண்டிய உள்ளது மெய்யான தகுதி உண்மையிலேயே ஹிடன் நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு ஒரு ஆளும் ஹிடன்ல வச்சுருக்கோம் நம்ம வந்து வெளி தோட்டத்தில் வேணால் நம்ம வந்து ஒரு நல்லவர்கள் மாதிரி வேஷம் போடலாம் நம்மளோட இந்த இது ஹிடன் இதை வந்து சோதிக்கும் போது அது வெளிக்கொண்டு வருது வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதை வந்து அல்லா வந்து ஒரு வார்த்தையை வச்சு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிற வார்த்தையை வச்சு நீங்கள் அவங்களோட எண்ணத்தை கண்டு கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால வார்த்தையிலையும் நம்ம கவனமாக இருக்குங்க வார்த்தையை பற்றி எல்லாம் நிறைய வசனத்தில் சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம வந்து நிறையா ஜும்மா பயானில் சொல்லியிருக்கோம் ஒரு நல்ல வார்த்தை வந்து ஆழமான வேறு உள்ள மரம் மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வர சமயத்துலலாம் அந்த வார்த்தை அந்த ஆழமான வேறு உள்ள மரம் வந்து நம்மளுக்கு பலன் தரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம் கண்ணியத்தை தேடும் எவர் ஒருவரும் அனைத்து கண்ணியமும் கடவுளுக்குரியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம கண்ணிய தான் தேடுறோம் இப்ப அதாவது பணத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் வேணும் நம்ம யாருக்கு முன்னாடியே நம்ம வந்து அவமானப்படக்கூடாது இழிவுபடக்கூடாது அப்படிதான் நம்ம நினைப்போம் அந்தப்பட்ட கண்ணியம் வந்து அல்லா கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே வசனத்துல அல்ல ஏதோ சொல்றாங்கன்னு பாருங்க அழுகும் இதெல்லாம் நம்ம நிறையா வாட்டி படிச்சிருக்கோம் இந்த சப்ஜெக்டை எடுத்து அதுல நம்ம ஒரு டீப்பா நம்ம பார்க்கும்போது அழக முதலில் அல்லா எவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறாங்க கண்ணியத்தை தேடும் எவர் ஒருவரும் அனைத்து கண்ணியமும் அல்லா கூறியது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நல்ல வார்த்தை அவரிடமே ஏறுகின்றன கண்ணியத்தை சொல்லிட்டு அதே வசனத்திலேயே அல்லா நல்ல வார்த்தையை பற்றி சொல்கிறாங்க அப்போ அந்த நல்ல வார்த்தை சொல்கிறது தான் நம்மளுக்கு வந்து கண்ணியம் அப்போ சைத்தான் வந்து என்ன சொல்லுவான் நம்ம கெட்ட வார்த்தை சொன்னால் தான் கண்ணியம் ஏன்னா வந்து அவங்கள வந்து நம்ம மிரட்டுன்னு அவங்கள நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குன்னு வந்து அந்த மாதிரி உள்ளதில் அதுக்கப்புறம் வந்து இவங்கள வந்து ஒரு எப்படியோ நம்ம ஒரு ஒரு ஆளும் நம்மளை நம்ம உணர முடியும் அதை ஏன்னா நம்மளே சில சமயத்துலலாம் வந்து க நம்ம கெட்ட வார்த்தையை நம்ம உபயோகிச்சுக்கிட்டு இருக்கோம் அதை நம்ம தொடர்ந்து செய்யாமல் நம்மளுக்கு அதுக்கு பாவம் மண்டிப்பு கேட்டு சீர் நிறுத்தி கொள்ளணும் இப்படி ரிப்பீட்டடாக செய்யும் போது அலஹம்துல்லா எல்லாம் வந்து நம்ம பாதையை லேசாக்குறாங்க அப்படிப்பட்ட கண்ணியத்தையும் அல்லா நம்ம தராங்க நல்ல வார்த்தை அவரிடமே ஏறுகின்றன மேலும் நன்னேறைய காரியங்களை அவர் உயர்த்துகின்றார் சீய சூழ்ச்சி செய்பவர்களை பொறுத்தவரை அவர்கள் கடுமையான தண்டனைக்கு உள்ளாகின்றனர் இத்தகைய மக்களின் சூழ்ச்சி தோல்வி உரம் என விதிக்கப்பட்டுள்ளது இங்கேயும் விதி தீய சூழ்ச்சி செய்கிறவங்களுக்கு வந்து அவங்க இது வந்து தோல்வி உரம் வந்து அல்லாஹ் விதிச்சிருக்காங்க அல்லாவோட விதி மாறாதது இந்த மாதிரி வந்து நல்ல வார்த்தை உபயோ இதெல்லாம் ஒரே வசனத்தில் வருது கண்ணியத்தை தேடுறது கண்ணியத்தை தேடுறாங்க கண்ணியம் இல்லாமல் கிட்டே இருக்குது நல்ல வார்த்தை அவங்கக்கிட்ட கிட்டேயே போகுது அதுக்கப்புறம் நன்னறியா காரியங்கள் அவர் வந்து உயர்த்துகிறாங்க தீயை தூச்சி செய்கிறவங்களுக்கு அந்த சூழ்ச்சி அவங்களையே திரும்பி தாக்கும் அவங்கள வந்து தோல்வி உற செய்யும் என்று விதிக்கப்பட்டு உள்ளதுன்னு சொல்லிட்டு அல்லா விதியை விதியை சொல்கிறாங்க அவர்கள்தான் நம்பிக்கையாளருக்கு பதிலாக நம்ப மறுப்பவர்களுடன் தங்களை கூட்டாளி ஆக்கி கொள்கின்றனர் அவர்களிடம் அவர்கள் கண்ணியத்தை தேடுகின்றனரா கண்ணியம் அனைத்தும் அல்லாவிடம் மட்டுமே உள்ளது அதனால் கண்ணியம் வந்து அல்லா கிட்ட இருக்குதுன்னா அல்லாஹ் எப்படி கண்ணியத்தை கொடுக்குறாங்கன்னா அவங்களோட கட்டளையை பின்பற்றுறவங்க மூலிய மூலியமாக தான் அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்குறாங்க அல்லாக்கிட்ட வந்து எ எல்லா நல்லதும் கிட்ட இருக்குது அந்த செயலை நம்ம செய்யும் போது எல்லாம் நம்மளுக்கு தரேன் நீங்கள் எவ்வளோவுக்கு எவ்வளோ நன்றி செலுத்துகிறவங்களோ நான் அவ்வளோக்கு அவ்வளோ தருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்போ இதில் நம்ம ஒரு சொல்யூஷன் என்னன்னா வந்து இந்த மாதிரி சோதனை இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷனை நம்ம கடந்து 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 தான் ஆகணும் கடக்காமல் யாரும் போக முடியாது இந்த சுச்சுவேஷனும் சரி இதோட மோசமான சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அல்லா வந்து நம்மளை வந்து சோதிப்பாங்க அந்த சோதனையில் நம்ம என்ன நம்மளோட அவுட்புட் எப்படி இருக்குன்னுனா நாப்பத்தொன்னு முப்பத்தி நாலில் ஔ்திளாயி மின்தான் சிமிலமணியை சொல்யூஷன் நல்ல நடத்தையும் கெட்ட நடத்தியும் சமமானவல்ல இயன்றவரை மிக சிறந்த நடத்தையே நீங்கள் கை கொள்ள வேண்டும் அதன் மூலமாக உங்களுடைய விரோதியாக இருந்து வந்த ஒருவனும் உங்களுடைய நண்பனாகிவிடக்கூடும் நல்ல ரெஸ்பான்ஸ் நம்ம வந்து எந்தவித ஒரு சுச்சுவேஷன் வந்தானோ அது வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க நம்ம முன்னாடி உள்ள வசனத்தெல்லாம் நல்ல வார்த்தையை ப பார்த்தோம் அந்த மாதிரி நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் சோதனை மற்ற வித சோதனை பொ பொருளாதார குறைவு அதுக்கப்புறம் வந்து உடல்நல குறைவு அந்த மாதிரி உள்ள சோதனைலாம் வந்து உறுதியோடு தொடர்ந்து இருப்பவர்களை தவிர எவரும் இதனை அடைந்து விட முடியாது மகத்தான நற்பெயர் பெற்றவர்களை தவிர எதனையும் இது எவரும் இதனை அடைந்து விட முடியாது அதனால் உறுதியோடு தொடர்ந்து இருக்கணும் இது வந்து லேசான காரியம் இல்லை அதனால் நற்பண்புடைய தவிர எவரும் இதை அடைந்து விட முடியாது ஒரு கேட்டும் இருக்குது அந்த கேட்டு நான் வந்து கோவத்தை அடக்கிறது தானே நானும் ஈஸியாக அடைக்கிடுவேன் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ம மற்ற விஷயத்தெல்லாம் நான் ஈஸியாக செஞ்சிடும்னு சொல்லிட்டு இப்போ சொல்லலாம் அந்த சுச்சுவேஷன் வரும்போது அந்த சமயத்துல தான் அது பெரிய போர் அது கிட்டத்தட்ட நம்ம ஒரு இப்போ நம்ம போர் பா நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்ல அந்த மாதிரி ஒரு போரை எதிர்கொள்ற மாதிரி உள்ள சுச்சுவேஷன் அது ரொம்ப ரொம்ப கடினமான சுச்சுவேஷன் சொல்றது ஈஸியாக சொல்லிடலாம் அந்த போரை நம்ம எதிர்கொள்றதுக்கு நம்ம பக்குவம் அடையணும் அந்த பக்குவம் அடையிறது வந்து அல்லாவோட கட்டளையை பின்பற்றுறதன் மூலியமாக தான் அப்படிப்பட்ட பக்குவத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இது இதை வந்து ஈஸியாக அடைஞ்சிட முடியாது உறுதிப்பாட்டு தொடர்ந்து இருப்பவர்களை தவிர எவரும் இதனை அடைந்து விட முடியாது மகத்தான நற்பேறு பெற்றவர்களை தவிர எவரும் இதனை அடைந்து விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா ஒரு கேட்டு போட்டிருக்காங்க அந்த கேட்டுக்கு நம்ம நம்ம கிராஸ் பண்ணி போனோம்னா நம்ம ஆன்மா அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் கிராஸ் பண்ண முடியும் அல்லது ஆன்மா வீக்காக இருந்துச்சுன்னா கிராஸ் பண்ண முடியாது நம்மளே பார்க்குறோம் அந்த அது இன்விசிபிள் கேட்டு நிறைய இடத்துல இருக்குது ஒரு ஆன்மா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எந்திரிச்சு தொழுவே முடியும் தொழுவதானா தானே அதில் நான் தானே முடிவு பண்ணுறது அது வந்து ஃபுல்லாக என்னால் தானே நான் வந்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது நிறைய பேர் முன்னாடி உள்ளதெல்லாம் பார்த்துருக்கோம் தொழுவுறதுலாம் என்னப்பா சின்ன பிள்ளை காலேஜ் எங்கள் சிறு வயசில் வாலிப வயசுலாம் போய் தொழுதுக்கிட்டு மார்க்குன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் அதெல்லாம் நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கா இதாக சொல்லுவாங்க நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால அதெலாம் நம்ம ந மாதிரிலாம் செஞ்சிட முடியாது நம்ம ஒரு ஃபஜ்ரு தொழுன்னா கூட அது நம்ம முடிவு கிடையாது நம்மளோட ஆன்மாவோட ஸ்ட்ரென்த்து இருந்தால் தான் பண்ண முடியும் எத்தனையோ டைமுக்கு வீக்காக இருந்துக்கிட்டு நம்ம அறியாமலே தூங்கிடறோம் ஒரு ஒரு பத்து நிமிஷம் திக்குறு நம்மளால் ஒரு ப்ராப்பராக செய்ய முடியல அப்பனா நம்ம ஆன்மாவோட அளவுக்குள்ள நம்ம வந்து அளர்ந்து இது பண்ணிக்கிறோம் ஒரு திக்குறு நம்மளுக்கு போட்டோன்னா டக்குன்னு நம்மளை அறியாமலேயே நம்ம தூங்கிடறோம் ஒரு குரான் படிக்க ஆரம்பிச்சிட்டா நம்மளை அறியாமலே தூக்கம் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஆன்மாவோட வீக்னஸ் இதெல்லாம் இன்விசிபிள் கேட்டு அது இதை நம்ம கடந்து போனோம்னா நம்ம அல்லா சொன்ன நன்னறியான காரியங்கள் செஞ்சு நன்னனையாக கலங்கன்னா நம்ம சொல்றோம் அது சின்ன காரியம்னு அல்லா அதை வந்து பெரிய காரியமா சொல்லி சொல்றாங்க இது ஒரு சொல்யூஷன் அடுத்தது ஒரு சொல்யூஷன்னு சாத்தான் உங்களிடம் ஏதேனும் ஒரு யோசனையை கிசு கிசுத்தால் நீங்கள் அல்லாவிடம் புகலிடம் தேட வேண்டும் அவர்தான் செவியேற்பவர் அனைத்தையும் அறிந்தவர் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் நிறையா வரும் ஒரு கோவமூற்ற செயல் கோபமூற்ற வார்த்தை எல்லாமும் ஆப்போசிட் சைட்லேன்னு வரும்போது நம்மளோட ஆக்ஷன் என்ன அல்லாஹ் அல்லாக்கிட்ட பொறுப்புப்படுத்துனு அதுக்கப்புறம் இந்த கிசு கிசுப்புலேருந்து கிட்ட பாதுகாவல் தேடுன்னு அப்போ தான் நம்ம வந்து இந்த முன்னாடி உள்ள வசனம் சொல்கிறோம்ல எதையும் கடினமாக க கெட்ட காரியங்கள் வந்து சைத்தான் வந்து அவங்க கண்ணுக்கு அழகாக்கிடுவான்னு அந்த ஸ்டேஜுக்கு நம்ம போகாமல் தடுக்கிறதுக்கு அல்லாஹ் கிட்ட நம்ம பாதுகாவல் தேடுன்னு அதை நம்ம ஒன்று விட்டு விட்டோன்னா நம்ம செய்கிறதுலாம் நல்லது மாதிரி தெரியும் போய் இதை செய் அதை செய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நெகட்டிவ் இதையும் சொல்லி அதை செய்ய வச்சுருவோம் அதை செஞ்சுவிட்டோன்னா அதோட பிரதிபலனு நம்ம வந்து பார்க்குறோம் பிரதிபலனு அதை சமாளிக்க முடியாது ஏன்னா அது அல்லாவோட தண்டனை அல்லாவோட தண்டனை அல்லாவை தவிர்த்து வேறு யாராலையும் அதை நிவர்த்திக்க முடியாது அதோட கான்சிக்வன்சஸை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் பூமியில் சாந்தமாக நடப்போடுவர்களே மிக்க அருளாளரால் வழிநடத்தப்பட்டவர் ஆவர் மேலும் அறியாதவர்கள் அவரிடம் பேசும்போது அவர்கள் சாந்தி மட்டுமே உரிப்பார்கள் அறியாதவர்கள் பேசும்போது சலாம் சாந்தி அப்படி தான் வந்து அவங்க உதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க அதனால் சாந்தின்னு உள்ளதுக்கு நம்ம பார்த்தோம் சலாம் இஸ்லாம் முஸ்லீம் அந்த இதை நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் அது வந்து ஒரு வார்த்தை கிடையாது ஒரு டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புனா அந்த ஒளி ஒளி அர்த்தத்தோடையே அடங்கிடும் அது மூல கருத்து அரபியில நம்ம எடுத்து பார்க்கும் போது அதுக்கு பிரம்மாண்டமான ஒரு அர்த்தத்தை நம்ம ஒரு உணர முடியும் சலாம்னு உள்ள வார்த்தை ஒரே அமைதினு மட்டும் நம்ம கொண்டுட முடியாது அல்லது சாந்தின்னு மட்டும் அதுக்குள்ளேயே வந்து அடங்கிடாது அது வந்து அது ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய அர்த்தமா இருக்கு அதை வந்து உதிர்ப்பாங்க உதிர்ப்பாங்கன்னு உங்களது அவங்க செயல்னையும் செய்வாங்க அமைதி பிரச்சனை வேணாம் நம்ம சால்வ் பண்ணுவோம் அமைதியாக இருப்போம் பொறுமையாக இருப்போம் உறுதிப்பாட்டோடு இருப்போம் அல்லாவோட வசனத்தை பின்பற்றுவோம் அந்த மாதிரி அறியாதவர்கள் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சாந்தியை மட்டும்தான் உதிர்ப்பாங்க அவங்க உதிரிப்பாங்கன்னா அவங்க செயல் அவுட்புட்டு வார வார்த்தையாலையும் அவுட்புட் வரும் அவங்க செயல் அவுட்புட் வரும் எண்ணத்துலேயும் அவுட் புட் எதுவுமே செய்யாமல் ஒரு அமைதியை ஸ்டில்லாக இருக்கிறதும் அது ஒரு இது ஒரு சில சமயத்தில் அந்த இதையும் கடைப்பிடிக்கிறா மாரி இருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு பயங்கரமாக குறைச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஃப்ரீஸ் ஆகி அதை ஒரு ஸ்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்ணுறதும் அந்த இதெல்லாம் ஒரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சலாம்னு உள்ள வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு மீட்டிங்கு மீனிங் இருக்குது அறியாதவர்கள் அவர்களிடம் பேசும்போது அவர்கள் சலாம் மட்டுமே உதிப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வீணான யோசனைகளை அவர்கள் செவியற்றால் அவர்கள் அதனை புறக்கணித்து விடுவார்கள் எங்களுடைய செயல்களுக்கு நாங்கள் பொறுப்பாகவும் உங்களுடைய செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பாவீர்கள் உங்கள் மீது சாந்தி நிலைவதாக அறியாதவர்களைப் போல் நடந்து கொள்ள நாங்கள் விரும்பவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க வீண் பேச்சை தகுத்துக்கிட்டு வீண் பேச்சை செவியுற்றா அதை வந்து புறக்கணிச்சிடுவாங்க இதில் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன் எந்த கிரிட்டிசைஸ் எந்த விமர்சனமோ நம்மளே இப்போ ஏற்றுக்காத வரைக்கும் அது நம்மளை சார்ந்தது இல்லை இப்போ உதாரணத்துக்கு இப்போ அல்லாஹ் உதாரணத்தை சொல்லி காமிக்கிறாங்க தர்மம் கொடுத்தானோ ஏன் நிறையா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு விமர்சிப்பாங்க ஏன் அதாவது கம்மியாக கொடுத்தானோ கம்மியாக கொடுத்துருக்கான் பாருன்னு சொல்லிட்டு விமர்சிப்பாங்க அந்த விமர்சனத்தை நம்மளா ஏற்றுக்காத வரைக்கும் அந்த விமர்சனம் நம்மளா சார்ந்தது இல்லை நம்மளுக்கும் அல்லாக்கும் நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்கிறோம் அது அல்லாக்கும் நம்ம பொருந்தோம் அல்லாவோட திருப்தியை நாடி நம்ம செய்கிறோம் அதனால அப்படிப்பட்ட விமர்சனம் நம்மளை நம்ம கண்டுக்கே கூடாது அதை வந்து புறக்கணிச்சிருவாங்க அலட்சியப்படுத்திடுவாங்க இக்னோர் பண்ணிடுவாங்க அப்படின்னு பா பீத் பேச்சை செவியேற்றால் அவர்கள் இக்னோ இக்னோர் பண்ணிடுவாங்க உண்மையான நோக்கத்தை வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அல்ல அறிவாங்க நம்ம வெளிப்படுத்தினாலும் வெளிப்படுத்தாட்டியோ வெளிச்சத்திலேயோ இருட்டிலையோ இருந்தானோ அல்லாக்கு அறியும் அதை நம்மளுக்கு வெளிக்கொண்டு வர்றதுக்கும் மற்றவங்க அறியறதுக்கும் அல்லாஹ் வந்து அதை வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன் நோக்கங்கள் நல்லா இருந்துச்சுன்னா அதை அல்லாஹ் அறிவாங்க நீ வந்து அப்படிப்பட்ட இதை வந்து அவங்களோட செயலில் மூலயமா பார்க்கலாம் ஒரு வசனத்தில் சொல்லும்போது அவங்களோட வார்த்தையை மூலமாக நீங்கள் அவங்கள அடையாளம் கண்டு கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்படிப்பட்டவங்கள வந்து அசட்டை செய்யிடுங்க இக்னோர் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லா சொல்லியிருக்காங்க அவர்கள் போதிக்கவும் அவர்களுடைய ஆத்மாவை காப்பாற்றி கொள்ள நல்ல அறிவுகளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒருத்தவங்களை ஒருத்தவங்களை அறிவுரை பண்ணிக்கினே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ நான் ஏதாவது அல்லாவோட வசனத்தை மீறி போனேன்னா நான் ஏதாவது தப்பு செஞ்சாலோ கோவப்பட்டாலோ அல்லது ஏதாவது அல்லா தர செஞ்சதை நான் செஞ்சாலோ எனக்கு நீங்கள் அறிவுரை சொல்லு நீங்கள் ஏதாவது செஞ்சாலும் நான் அறிவுரை சொல்லு ஒருத்தவங்களை ஒருத்தவங்கள அல்லாவோட வசனத்தை நினைவூட்டிக்கினு அது நம்ம ரெண்டு பேர் ஆன்மாக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து அதாவது அறியாதவங்கள் பேசும்போது வந்து சலாம் ஊதிப்பாங்க சைத்தானு கிசு கிசு போகும்போது கிட்ட பாதுகாவல் தேடுவாங்க அதுக்கப்புறம் அறி அறிவற்றவர்கள் பேசும்போது அந்த அசட்டை அதை வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க ஒருத்தவங்கள ஒருத்தவங்க நல்ல வார்த்தையை கொண்டு அறிவு அல்லாவோட வசனத்தை நினைவூட்டிப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் இது எல்லாத்தையும் நம்ம கடைப்பிடிச்சு இம்மிலையும் மறுமேலே வெற்றி பெறத்துக்கு அல்லா அருள் புரியிட்டோம் வைக்க முசலாத்